பண்ற வேலை இருக்கு அதனால கொஞ்சம் பர்சேஸ் பண்ணிட்டு நம்ம சமையல் தொடங்கலாம் ஃபர்ஸ்ட் பாசி பருப்பு 1/4 கிலோ கொடுங்க பாசி பருப்பு 1/4 கிலோ ஓகே அதுக்கு அப்புறம் பீன்ஸ் கேரட்டும் சேர்த்து 1/4 கிலோ கொடுங்க பீன்ஸ் கேரட்டும் கேரட் சேக்கல ஆமா நீங்க வந்து ஹோட்டல் நிறைய நல்ல மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க அது கொஞ்சம் பண்ணி காமிங்க நிறைய பேர் இருந்துங்க ஹோட்டல் நிறைய பேர் இருந்துங்க காட்ல மலை நாட்ல மலை கிடையாது விவசாயிகள் ஆனா வந்து உங்க மட்டும் துட்டு வந்துட்டே இது எப்படி செட்டு உங்கள்ட்ட கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட காசு இருக்கும் நான் உசாயர் ஆட்டோனா நாம ராஜஸ்தானுக்கு போய்டுவோம் ஓகே எவ்வளவு 60 बीन्स कैरेट ऑनियन टोमेटो पचमिगा கொஞ்சம் வெங்காயம் வந்து தாளிக்கவும் கொஸ்துல போடவும் செப்பரேட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நான் வந்து போட போறேன் இப்போ எல்லாம் இதும் பச்சை மிளகாயும் வெங்காயம் டொமேட்டோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுங்க இதல வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போடலாம் அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்டா ஆ இப்போ உப்பு போடணும் காய்கறி எல்லாம் பாதி வெந்த பிறகு தான் உப்பு போடணும் எடுத்தோனே போட்டுற கூடாது மிக்ஸ் வெல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க வாட் ஆ இது மாதிரி நல்லா கொதிக்கப்ப ஆஃப் பண்ணிட்டு இங்க வெச்சிடுங்க இப்போ நம்ம வந்து தாளிக்க போலாம் ஒரு ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லா எண்ணெய் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் வெங்காயம் நம்ம மிச்ச வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை இது தாளிக்கணும் தாளிச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா இது மாதிரி வந்துருக்கு வெஜ் குருமா ரெடி இது செய்ய மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ இந்த ரெசிபியை சுட சுட நீ இட்லி தொட்டுக்க குஸ்து சூப்பர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அடுத்த